శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేశరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదాహృది శ్రీమన్ లక్ష్మణ యోగీంద్ర సిద్ధాంత విజయధ్వజం విశ్వామిత్ర గుణోద్భూతం వరవార్య పరంభతే నమస్సే. இந்த தலைப்பு விஸ்வாமித்திர ஆகமனம். சம்பிரதாயமான ஆச்சாரியர்களெல்லாம் உகந்து போற்றுகின்ற ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தனியன் குமார வரதாச்சாரியர் பேரிலே இயற்றப்பட்டது. ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர, லக்ஷ்மண யோகீந்திர என்று சொல்லுகின்ற ராமானுஜர், ராமானுஜருடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தினுடைய வெற்றி கொடி வரதாச்சாரிய சுவாமி. அவர் அவதரித்த வம்சம் விஸ்வாமித்திர குலோத்பூதம். கௌசிக கோத்திரத்திலே அவதாரம் பண்ணவர். இந்த ஸ்லோகத்தை தமிழை தெரிவிக்கும் பொழுது அடியின் ஒரு கேள்வியை கேட்டேன், விஸ்வாமித்திரனுக்கு என்ன அப்படி ஒரு ஏற்றம்? அதைத்தான் இன்றைய தலைப்பாக நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்திர ஆகமனம், அதாவது விஸ்வாமித்திரன் வருகை, ஒரு சம்பிரதாயமான உபன்யாசம். அது கதை மட்டுமல்ல, சாரம் நிறைந்த உபன்யாசம். அந்த உபன்யாசத்தை நாம் ஒரு மூன்று பகுதிகளாக பார்க்க இருக்கிறோம். சக்கரவர்த்தி திருமகனா எம்பெருமான் அவதாரம் செய்த பிறகு நரக சக்கரவர்த்தி ஆச்சாரியராகிய வசிஷ்டரிடத்திலே ஒப்படைத்து வில்வித்தை முதலானவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள சொன்னார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் மூன்று ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பின்னாலே பார்க்க போகிறோம். வேதம் புகழிடம் இவைகளுக்கெல்லாம் ஒருவர், அவர் வசிஷ்டர். சுயஜர் என்று ஒருவர் வருகிறார். அயோத்தியாகாந்தத்திலே அவரை பற்றி செய்தி வரும். இந்த சுயஜர் வேள்வி முதலாளர்களை எல்லாம் எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தவர். இன்னொரு ஆச்சாரியன் சுஜன்வா என்ற ஒரு ஆச்சாரியன், வில்வித்தைகளை எல்லாம் அவரிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தை நுணுக்கமாக பார்த்தால்தான் இந்த விஷயங்கள் தெரியும். எல்லாவற்றிற்கும் வசிஷ்டரே ஆச்சாரியன் என்று ஒரு மொத்தமாக சொல்வது பின்னாலே வருகின்ற ஸ்லோகத்திற்கு சற்று மாறுபட்டு இருக்கும். எனவே மூன்று பேர் இன்று நாம் டிபார்ட்மெண்டல் ஹெட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது அப்பொழுதே இருந்திருக்கிறது. வில்வித்தைக்கு ஒருவர், வேதத்திற்கு ஒருவர், அதே போல் வேள்விகளுக்கு ஒருவர். இவர்களிடம் எல்லா அபியாசங்களையும் குடித்துக் கொண்டு திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த உடனே நான்கு குழந்தைகளோடு கூட இந்த தசரதன் பிரம்மாவானவர் நான்கு வேதங்களோடு எப்படி இருந்தோடு இருப்பாரோ அப்படி இருந்தான் என்று வால்மீகி எழுதுகிறார். அந்த தசரதனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. சிந்தையாமாச பரமாத்மா விஸ்வாமித்ரோ மகாமுனி சதாஜ்ஞோ தசனகாங்க்ஷி குழந்தைகளுக்கு திருக்கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சிந்தையாமாசா எண்ணினான். எண்ணின உடனே ஆச்சாரியனாக இருக்கிற வசிஷ்டர் மந்திரிகள் பந்துக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவாகிட்ட இந்த விஜயத்தை சொல்லணும், அவளுடைய சம்மதத்தை வாங்கிட்டு இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு தசரதன் முடிவு பண்றான். சத்ய சிந்தையமானவ்யா, அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தசரதனுடைய அரவருக்கு யார் வந்ததுன்னா அத்யாகச்சன் மகாதேஜா, மிக பெருமை பொருந்தியவராக இருக்கின்ற விஸ்வாமித்திரர்
அப்பொழுது வந்து சேர்ந்தார் விஸ்வாமித்ரோ மகாமுனி. சராஜ்யோ தசனாகாங்கி தகவனை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராய் விஸ்வாமித்ரர் அந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தவர் துவாராத்தியானே வாதலிலே இருந்த வாயுக்காவலர்களை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார். தான் வந்திருப்பதாக தகவலிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, விஸ்வாமித்திரர் ஏன் வந்தார்? மூன்று விதமான பதில்கள் சொல்லுகிறார்கள். ராமனுக்கு பலை அதிபலை ஆகிய மந்திரங்களை உபதேசிக்க வந்தார் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய யாகத்தை காப்பாற்றுவதற்கு ராமனை அழைத்துச் சென்று தாதகை மாரீஜன் சுபாகு இவைகள் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது அகலியை சாபமோதனத்திற்காக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் கதை போக்கை தவிர உண்மையான காரணம் என்ன என்பதை சற்று நாம் ஆராய வேண்டும். எம்பெருமானுக்கு வலை அதிபர்களை உபயோகிக்க வேண்டும் என்றால் நேற்று வந்திருக்கலாம் அல்லது நாளை வரலாம். திருக்கல்யாணம் என்ற வார்த்தையை ஆரம்பிக்கும் பொழுது அபியாதன் அப்பொழுது வந்து சேர்ந்தார் என்று எழுதுகிறான் வால்மீகி. காரணம் என்ன தெரியுமோ? சக்கரவர்த்தி திருமகன் ராணவனுக்காகவே சீதை அவதரித்திருக்கிறார். திருக்கல்யாணம் என்று பெயரிட்டு அவசரம் அவசரமாக வேறு யாரையாவது திருமணம் செய்து வைத்து விடப் போகிறாரே என்ற பயம் இந்த விஸ்வாமித்திரனுக்கு. எனவே சீதா கல்யாணத்தை தானே முன்னிருந்து நடத்த வேண்டும் என்று எழுந்தவுடையான். நம் சம்பிரதாயங்கள் இன்னமுதல் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, பிராட்டியை முன்னிறுத்தித்தான் எம்பெருமானை சேவிக்க வேண்டியிருக்கிறது. எனவே பிராட்டியோடு கூடிய எம்பெருமானை சேவிப்பதுதான் நமது இலக்கு. அதை புரிய வைக்க பிராட்டி ஒரு இடத்திலே இருக்கிறார், எம்பெருமான் ஒரு இடத்திலே இருக்கிறார். இந்த பிராட்டியையும் எம்பெருமானையும் சேர்த்து வைத்து சீதாராமனாக அவனை பார்க்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினான். எனவே திருக்கல்யாணம் என்று பேச்சு ஆரம்பித்த உடனே நினைச்சிருந்த முன்னால் வந்து சேர்ந்தான். அவர் வந்தவுடனே தசரதன் அவரை வரவேற்று உபராஜ பரமோதாரஹா, உதாரணம் உள்ளவனாக இருக்கின்ற அந்த தசரதன் அவரை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னான். ரொம்ப சந்தோஷமானவனுக்கு என்ன நல்ல வார்த்தைகள் ஆரம்பிச்சுட்டு மகான்கள்லாம் வந்தாங்கன்னா அது சுகத்துக்கு அறிகுறி. அவருக்கு வேண்டிய பூஜைகளை எல்லாம் பண்ணான். சொல்லிக்கிறோம் மனோதகே சுவாமின்ன எழுந்துருக்கு இந்த பாங்கை நினைச்சு பாக்குறேன். அமிர்தத்தை அறிவிச்சு தேவர்கள் எல்லாம் எப்படி சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இப்பொழுது உம்ம வருகையினால. அதே மாதிரி நன்னா வளர்ற பயிர் இருக்கு, அது ஜலம் இல்லாத கஷ்டப்படுத்து திடீர்னு மழை பெய்ஞ்சு தேவையான ஜலம் வந்ததுன்னா அந்த பயிர் எப்படி செழிப்பா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. எதா சது சதாவே ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்து தன்னுடைய தர்ம பத்தினி மூலமா ஒரு குழந்தை ஒருத்தர் அடைஞ்சான்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அது மாத்திரம் இல்லை, தன் கையில் இருந்த ஒரு சொத்து காணாம போயிட்டு அதில் சின்னமா அந்த வஸ்து எனக்கு கிடைச்சி போச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவனோ அவ்வளவு சந்தோஷம் மகோதயே. மகோதய பொங்கிய காலத்துல எப்படி பித்திருக்கெல்லாம் சந்தோஷப்படுறாரோ அந்த மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உம்முடைய வருகையை பார்க்க அந்த வருகையை நினைச்சு பார்க்கல அது அமிர்தமானது மழை போன்றது நல்ல புத்திரனை பெற்ற அவ்வளவு அந்த வாரத்தை போனது. அதே மாதிரி சொத்து இறந்தது மீண்டும் வந்த மாதிரி எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமோ
அவ்வளவு வயிற்று எனக்கு சதைவாகமான சுவாகதம் பே மகாமுனே, உமக்கு நல்வரவாகட்டும் அப்படின்ட்டு விஸ்வாமித்திர வரவேற்கிறான் பத்தரதன். சப்தே பரமம் காமம், அவர் வரவேற்ற உடனே பத்தரதன் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், சுவாமி இவ்வளவு தூரம் வந்தீங்க, சம்சதே பரமம் காமம், உமக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லும், கரோமி சிம்மகாசிகா, ரொம்ப சந்தோஷமா அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்ட்டு பகவதன் சொன்னான். உடனே தகு மசிக்கல பார்க்கிறார், பார்த்துட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருக்கான் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிறாராம். கம்பல்ல வாசமா வந்தே முன் அந்தர பலத்திர விளங்க ஒளிவிங்க கந்தமலர் எக்கடவு தன் பரவு காணும் எந்திர நெனக்கடி வெகுந்தடி பணிந்த பிரம்மா இருந்தவனா எப்படி வேவேந்தின் போய் சேவிப்பாரோ அந்த மாதிரி விஸ்வாமித்திரே சேவித்தார். சேவித்து சில வார்த்தைகளை சொன்னான், சுவாமி தாங்கள் எழுந்தோடைய பாங்கிருக்க நிலம் செய் தவம் என்று உணரின் அன்று இந்த நாடு புண்ணியம் பண்ணிருக்கு அதால எழுந்து கொண்டிருக்கிறேன் நினைச்சு பார்த்தா இல்லைன்னா நம்மளை போன்ற மகான்கள்லாம் நமக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த நாடு அப்படின்னான். அது மட்டும் இல்ல என்னுடைய நலம் தெய்வினை உண்டு, நான் பண்றதுக்கு புண்ணியம் இருக்கேன் அதனால எழுந்து கொண்டிருக்கிறீரா அப்படின்னு பார்க்கிறேன், அதுவும் இல்லை. நகர் நீயான் பலம் செய்து வணங்க இறைவந்த இது இந்த நாட்டுக்கு வந்து நம்ம பிரதட்சணம் பண்ணி சேவிக்கும்படியா ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கே இந்த அருள் குளம் செய்தி தவம் ஆச்சாரிய சார்வபோமனு வளம் வந்து சேவிச்சு அவர் அனுகிரகத்துல பார்த்தோம்னா பூர்வ ஜென்ம சுகிருதம் சொல்லுவா, நம்ம வம்சம் இருக்க அது புண்ணியம் பண்ணிருக்கணும், நல்ல ஆச்சாரியம் கிடைக்கணும்னு சொன்னா அதுக்கு சில சுக்கிருத்தம் சில நல்ல காரியங்களை நம்ம பண்ணிருக்கணும். ஆகவே நான் பண்ணிருக்க புண்ணியமா நினைச்சு பார்க்கிறேன், எந்த வம்சம் பகந்த வம்சம் ஆகையினால நீ இருந்து உங்களுக்கு சுமலா சேவிக்கிறேன் அப்படின்னா உடனே பார்த்தா விஸ்வாமித்திரர், நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா, என்னுடைய வாரியங்கள் சிலதெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சேன், என்ன போல முனிவராக இருந்தாலும் சரி அல்லது தேவர்களாக இருந்தாலும் சரி அவளுக்கு ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா அவ போய் சேர்றதுக்கு சில இடங்கள் இருக்கு, சில உதவியை தேட வேண்டியிருக்கு. அப்படி உதவியை தேட வேண்டிய இடங்கள் என்னன்னா யோசனை பண்ணேன், முதல்ல கைலியங்கிரிக்கு போனேன், அங்கேருந்து திருப்பி திருப்பாக்கடல் போனேன், அங்கேருந்து சத்தியலோகனருக்கு எப்பமா இருக்காரு அங்க போனேன், அதுக்கப்புறம் தேவலோகம் போனேன், எல்லா இடத்துக்கும் போனேன், எல்லாம் என்ன சொல்லிட்டுன்னா இங்க வந்து பிரயோஜனம் இல்லை, இங்க வந்து பிரயோஜனம் இல்லை, அயோத்திக்கு போ அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு. காரணம் என்னன்னா எல்லாரும் இப்ப எங்க இருக்காங்கன்னா அயோத்தியில இருக்கா, ஆகவே அந்த லோகத்துக்கு அத்தனை பேர் நீங்க இருக்காங்கிறதுனால உன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே சுவாமி சொன்னார், அப்பா சதரதா அறம் நியமமா பிஷ்டை, நான் ஒரு நியமம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நியமம் அப்படின்னா சங்கல்பம், என்ன நியமம் தெரியுமா, சித்தியர்த்தம் புருஷ ரிஷபா, மனிதர்களுக்கு திறந்தவனே நான் சித்தி அடைய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். இப்போ இங்க சம்பிரதாயமான ஒரு கேள்வி கேட்கிறோம், சித்தி அடைதல் என்றால் என்ன, சித்தி அடைதல் என்று சொன்னால் சுயப்படியான நாராயணனை சேவித்து அவன் அனுகிரகத்தை பெற்று அவனது கைங்கரியத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற நிலை இருக்கிறது அல்லவா, அதுதான் சித்தி. சித்தி அடைகிறதுன்னு சொல்றோம், காரிய சித்தின்னு சொல்றோம், சித்தி அடைகிறதுன்னா அதுதான் உண்மையான சித்தி. ஆத்மா இருக்கானே ஆத்மாவுக்கு சரியான சித்தி எது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுக்கு கைங்கரியம். இவரெல்லாம் சொல்ற அசம் நேயமா மாத்திரே சித்தியர்த்தம் புருஷரிஷபா, அதுக்கு தஸ்யவிக்னகரௌதௌஹோ காமரூபினௌ, நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். பொதுவா
எல்லாருக்கும் நிறைய இருக்கு. ஆனா அப்படி கைங்கரியம் பண்ண விடாம தடுக்கிறது ரெண்டு ரஷ்ய விக்னகாரோ துரௌது ராட்சசோ, ரெண்டு ராட்சசர்கள் குறுக்க நிக்கிறா. யாருன்னு கேட்டா காம ரூபினோ, காமம்னு ஒண்ணு கோபம்னு ஒண்ணு, இந்த ரெண்டும் தான் குறுக்க நிக்கிறது. நம்ம ஒரு சம்பிரதாயம் உண்டு, சந்தியாவந்தனம் பண்ணோம்னா அரசியல் சொல்றது காமோபார சேது மண்ணில் உடப்பார சேது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்பா எம்பெருமானே இதை பண்ண தப்பெல்லாம் இருக்கும் இல்லையோ, நான் பண்ணல, என்னுடைய ஆசையை பண்ணிட்டு நான் பண்ணல, என்னுடைய கோபம் பண்ணிட்டு காமோகார சேர்த்து மண்ணில் உடப்பார சேர்த்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். 79 வயசு வரையும் சொல்லிட்டு இருக்கோம். சுத்தமான விட்டப்பாடு இல்லை. மனுஷனை விடாத பற்றி ரெண்டு நோய் காமம் விகுளிதான் சசிய விக்ன கரவு. நமக்கு எல்லாம் பகவத்கை இங்கேயத்துல ஈடுபடுறதுக்கு தவையா இருக்கிறது இல்ல ரெண்டு தான், அந்த ரெண்டுல இருந்து விடுபடணும். இங்க கம்பன்ல வருவோமா, சர்வடத்துள் யானியற்றும் பகவேள்விக்கு இடையூறா தவம் செய்பவர்கள் வெறுவர சென்று அடை காம விகுளி என்னும் நிறுவர் இதை விளக்கா வண்ணம் செருமுகத்து காட்டி என நின் திருவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவரை தம்பிடுது என்று உயிரிழக்கும் ஒரு கூற்றின் உலைய சொன்னான். இது கம்பன்ல. இப்ப ரவுத்து ரெண்டுன்னு வால்மீகி சொன்னான். என்ன ரெண்டுங்கிறது கம்பன் விளக்கம் எழுதுறான். சருவனத்துள் மறைஞ்ச மறைந்திருக்கின்ற காடு, அது ஒரு அர்த்தம். பருவனத்துள் கொடுப்பவைகளில் சிறந்ததா இருக்கின்ற நான் செய்ய போகின்ற வேள்வி இருக்கிறது, அதற்கு தடையாக காம வெகுளியலும் இருக. ஆசைன்னு ஒண்ணு கோபமும்னு ஒண்ணு, இந்த ரெண்டு ராட்சத குணம் தடையாயிருக்கு. இந்த தடையை நீக்கிறதுக்கு வெறுவர சென்று அடை காம வெகுளியலும் இருக. இந்த ரெண்டையும் ஜெயிக்கிறதுக்கு ராமனை உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன், ராமனை அனுப்பு அப்படின்னு கம்பன்ல. அங்கே வால்மீகி போகுமா, ராமன் அபிஷன் சொன்னவர் சபுத்திரம் ராஜசார்தூலா அரசவைகளில் சிறந்தவனே, உன்னுடைய புடம்பே இருக்கானே, ரெண்டு பாடமும் உண்டு, இல்லை பாடபேதம் உண்டு. சப்புத்திரம்னு ஒரு பாடம் உண்டு, சில புஸ்தகங்கள்ல சப்புத்திரம்னு இருக்கும், இதுல சபுத்திரம் இருக்கு. இது வந்து ரொம்ப பழைய புக்கு, இது அதெல்லாம் சபுத்திரம் தான் இருக்கு. சபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்திய பராக்கிரமம் உன்னுடைய குழந்தை இருக்கானோ இல்லையோ, யாரு பெரியவன் ராமன் இருக்கானே, யாரு சத்திய பராக்கிரமம் உண்மையான பராக்கிரமம் உள்ளவன். பராக்கிரமம்னா என்ன, விக்கிரமம்னா என்ன, இந்த ரெண்டையும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கனமான ஸ்லோகங்கள்னு சொல்லுவா பெரியவா. இன்னொருத்தருடைய ஆற்றலை இல்லாம பண்றது பராக்கிரமம். நம்ம உள்ளே இருக்கிறதே வெயிக்கிறது இருக்கு இல்லையா, அது விக்ரமம். நம்ம உள்ளுக்குள்ளேயே பகனை இருக்கு, அந்த பகனை எவன் ஜெயிக்கிறானோ அவன்தான் விக்ரமசாலி. பராக்கிரமாயிருக்கின்றவன்னா காகபக்ஷ தரம் சூரம், காக்கையினுடைய சிலை எப்படி இருக்கோ அதே போன்ற நிறத்தை உடையவன். காக்கையினுடைய சிறகு என்ன நிறம்னு கேட்டா பாரதி பாடினா, காக்கை சிறகினிலே சந்தலாரா உன்னன் கடிகாரம் தோன்றுதரா சந்தலாரா என்று. காக்கையினுடைய சிறகை கருப்புன்னு சொன்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம், அது கரு நீளம். இந்த கரு நீளமானது பார்க்கறதுக்கு கருப்பா தெரியும். எம்பெருமானுடைய திருமேனியும் கரு நீளம். அகபக்ஷதனம் சூரம் ஜேஷ்டம் மே தாது மரகதி பதரதா ராமனை எனக்கு நீ கொடுத்தே தீர வேண்டும். அருகதி அப்படின்னா தகுதி உள்ளவனாய் இருக்கிறாய், ஏன்னா உமக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை கபாசனம் உன்னுடைய வார்த்தை விவகாரம் நீ கொடுக்கணும். இது ஒரு பொருள். இன்னொரு ஆழமான பொருள் என்னப்பா, இந்த வஸ்து இருக்கே ராமன்ற வஸ்து உன்னுடைய குழந்தை நினைச்சிருக்கேன் வார்த்தை வேணாம். அவன் யார் தெரியுமாடா, எங்களை போல ரிஷிகளுக்கு செல்வம் அவன், எங்க தெய்வம் அவன், ஏதோ போனா போறது குழந்தை இல்லையே அப்படின்னு நீ கஷ்டப்பட்டேங்கிறதுக்காக நீ அனுப்பினா அந்த வஸ்துவை நீயே வச்சிருந்து நீயே உதவி கொண்டாடுறீங்க, நீ என்னடா நியாயம், எங்க வஸ்துவை
எங்களிடம் திருப்பி கொடுத்ததுதான் நியாயம் தாதுமார்கள் ஞாபகம் வச்சுக்கோ. ராமன் சர்வேஸ்வரன் உங்களோட பையன்ற பந்தம் வச்சிருக்கே அதை வேண்டாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு அடுத்த சோதத்தை அதை வலியுறுத்துறார். என்னுடைய பையன் அப்படிங்கிற பாகம் இருக்கோ அந்த பாகத்தை காட்டுவதற்கு நீ தகுதி உள்ளவன் இல்லை. ஏன்னா அவன் எங்களுக்காக தான் அவதாரம் பண்ணிருக்கான். கூட அவன் அனுப்பினியானா அவன் பேசானா நீ அரசிட்டு போயிட்டு அந்த அரக்கர்கள் எல்லாம் அழிச்சிட்டு எப்படி அரசிட்டு போறனோ அப்படி சொல்லி வந்து ஒப்பந்தத்தை ஒப்படைக்கிறேன். ஆகையினால ராமனை நீ அனுப்பணும் அப்படின்னு கேட்டா ராமனை அனுப்ப மாட்டாது சந்தேகம் இருக்கு. அடுத்து ஒரு ஸ்லோகம் சொன்னாராம், அண்ணா ஞாபகம் வச்சுக்கோ, அகம் வெத்னி மகாத்மா நம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிச்சோபி மகாதேஜாம ஜீவனான ஸ்லோகம். அப்பா அகம் வேத்மி மகாத்மானம் ராமம், ராமன் சர்வேஸ்வரன் எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியவுக்கு வாய்ப்பே இல்லைன்னா பெரிய வாக்கியம்னு ஒரு மகான் தனி ஸ்லோக வியாக்கியானம்னு பண்ணியிருக்க. அதுல இந்த ஸ்லோகத்துக்கு 16 பக்கம் இருக்கு. அகம் வேத்மி அப்பா ராமன் தெய்வம்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டா கர்ப்பாதனத்துல உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்க என்னை போன்ற மகன் இருக்குதான் அவன் சர்வேஸ்வரன் தெரியுமே தவிர சிம்மாதனத்துல உட்காந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றே உனக்கு ராமன் தெய்வம்னு தெரியறதுக்கு சசக்தி இல்லை. அறம் வேத்மி உனக்கு தெரியும் ராமனை தெரியும், ராமன் உன்னுடைய மகன்னு தெரியுமே தவிர அவன் சர்வேஸ்வரன் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றார். இரண்டாவது ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்து ஆச்சாரியன் அனுகிரகத்தினால பாடம் கேட்ட எங்களுக்கு தான் ராமன் சர்வேஸ்வரன் தெரியுமே தவிர மந்திரிகளுடைய யோஜனை கேட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்றையே உனக்கு ராமன் தெய்வம்னு சொல்றதுக்கு சக்தி இல்லை. அப்படினால யோகிகள் அறியக்கூடிய வஸ்து அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் அப்படின்னார். உடனே ஒரு கேள்வி எழுது, உமக்கு மாத்திரம் தான் தெரியுமா சரி யாருக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்டார். வா எனக்கு மாத்திரம் இல்ல, வசிஷ்டோபி மகாதேஜாஹா வசிஷ்டர் உட்கார்ந்து பக்கத்துல அவருக்கும் தெரியும். ஏட்டேமே தரசிச்சுதாஹா என்னை போல் தவத்திலே இருப்பவர்களுக்கு தான் ராமன் தெய்வம் என்று தெரியும். ஓ அழுத்து ஏன் கொடுக்கிறாருன்னா சர்வேஸ்வரன் தான் ராமன் வால்மீகி சொல்லவே நேரம் சொல்லப்படா மனுஷ தெரிவித்து சொன்னாலும் கூட ராமன் சர்வேஸ்வரன் தான் அப்படிங்கிறத தகுதி உள்ள ஒருத்தரால் சொல்லணும். தகுதி இல்லை யாருன்னா விஸ்வாமித்ரர் ஒருத்தர் தான். அதனால அவர் வாயால அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் காரணம் வந்து அபிஷோபி மகா தேஜாகா ஏற்றி மேற்பாத்தாகா எனவே ராமனை நீ அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டார். தருண சக்கரவர்த்தி மயங்கிறான். சுவாமி ராமனு கேட்கிறாரே, ராமனுக்கு இன்னும் வயசு 16 ஆகலையே, இந்த ஸ்லோகம் இருக்க சதரதன் வாயிலேருந்து வர ஸ்லோகம் அவ்வளவு சுவாக்கியமான ஸ்லோகம் இல்லை. பந்தம் பாசம் என்று சொன்னா வார்த்தைகள் தடம் மாறும். தடுமாற்றம் சொல்ற முடியோ தடுமாற்றம் அல்ல தடம் மாறும். வார்த்தைகளே சரியா வராது. பந்தம் பாசம் வந்ததுன்னா அவன் வார்த்தையை பாருங்க ரொம்ப அபத்தமான வார்த்தைகள்லாம் வாயில வருது. ஊன சோட வளசோகமே ராமோ அதிவலோசா ராமன் இருக்கானே அவனுக்கு இன்னும் 16 வயசு ஆகல அப்படின்னு சொல்றான். ஆனா வார்த்தைகள் இருக்க சொல்லக்கூடாத வார்த்தைகள் ஊனம் சோடகம் இதெல்லாம் எப்ப சொல்லுவா, இந்த வார்த்தையெல்லாம் அவன் வாயில வருது. தனக்கு ஒரு பெரிய ஆபத்தை தன் வாயினாலேயே வரவழைச்சு நமக்கு உண்டு சொன்னா சிவன் தான். ஆக்சுவலா ராமனுக்கு அப்ப வயசு 13-16 இல்ல 13 தான். ஊன சோடகம்னா 16 குறைவு அப்படின்னு அர்த்தம். இன்னும் 16 வயசு ஆகல. ஊன சோடக வருஷமே ராமகா ராஜீவ லோகனா ராமரை போன்ற கண்ணை உடையமா இருக்க ராமன் இருக்காரு
அவன் மயுத்த யோக்கியதா மசியா, அவனுக்கு ராட்சசாவோட சண்டை போடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனே தனுஷ்பாணிக்கு ஒரு காரியம் பண்றேன், நான் உன் கூட வரேன், வெளில எடுத்துட்டு வரேன், கதையோட வரேன், உன்னுடைய யாரத்தை நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அவன் கூட வரேன். அவன் பெரிய பிராணாந்தரிஷாமி, என்னுடைய சரீரத்துல ஜீவன் இருக்கிற வகையில் நான் போராடி உன்னுடைய காலத்தை காப்பாற்றுவேன், கவலைப்பட வேண்டாம், நான் வரேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட தசரதன் சொன்னான். உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சொன்னாருன்னா, என்னமோப்பா இந்த வம்சத்துல வந்தவாள்லாம் சொன்ன வார்த்தைய காப்பாத்துவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீயும் அதே மாதிரி சொன்ன வார்த்தைய காப்பாற்றுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட வந்தேன். ஆனா சொன்ன வார்த்தைய மீறி இருக்க, மீறி இருக்கிறதுனால சொன்ன வார்த்தையை மீறிட்டு சௌக்கியமா இரு, மித்யா பிரதிஜா குத்தா சுகீபவந்தவா, சொன்ன வார்த்தையை மீறிட்டு வந்துக்களோட சௌக்கியமா இருப்பா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு வாழ்ந்துக்கு எழுதுறார். சொன்ன வார்த்தையே மீறிட்டு போய்ப்பாரு சௌக்கியமா இருக்கிறது வேண்டியது எப்படி நடக்கிறார்கள், அதனால சொன்ன வார்த்தையை மீறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்றார். இக்ஷாகுணம் துறைய ஜாதகா, இக்ஷாகு வந்ததுல வந்தவன் சாட்சா தன்மை வாபரகா புத்திமான் சுகிருத்தா, அப்படிப்பட்ட நீ தர்மம் ஆகமிச்சது, ஒரு வார்த்தையை சொல்லிட்டா வார்த்தையை காப்பாற்றணும், வார்த்தையை காப்பாற்றுறதுன்னா பிரயோஜனம் இல்லை. சிசுலோகேஷு விக்ஷாதா, ததரதா மூணு லோகத்திலையும் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா, தர்மாத்மான்னு சொல்றா, ஏ ததரதா சுதர்மம் பரிபத்தியஸ்வா, உன் தர்மம் என்ன, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, ஆகவே சொன்ன வார்த்தையை காப்பாற்று, நான் அதர்மம் ஓகே நிச்சது, அதனால அதர்மம் பண்ண வேண்டாம், சொன்ன வார்த்தையை காப்பாற்று அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை மேலே பார்த்துக் கொள்கிறோம்.